ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெஸ்ட்டான மியூசிக் பிளேயர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா எக்கோ சரௌண்டிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இந்த அப்ளிகேஷனு. அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப். இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பவர் ஆம்ப்னு டைப் பண்ணுங்கள். பவர் ஆம்ப் மியூசிக் பிளேயர் ட்ரையல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 31, 62, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி மைனஸ் ஆகும். கூட்டம்னா கூட்டலாம், நீங்கள் எப்படி வச்சு முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இப்படி வைக்கிறீங்களோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ இது நிறைய பேருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோன் வைக்கணும். டோன் வச்சுட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இக்யூயூன்னு இருக்கும். இப்போ இது நீங்கள் இங்கே வச்சது, அடுத்து வந்து அந்த எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ அதை செட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் அந்த பாயிண்ட் வராது. அடுத்து வந்து டோனு. இப்போ மறுபடியும் நான் ஃபஸ்ட்டுருந்தே வைக்கணும் அப்படின்னா கீழே மேலே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா பழைய மாதிரி ஆகிடும். இப்போது ரீசெட் திஸ் ஸ்க்ரீன் டு டெபிக்லட், அந்த இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா பழைய மாதிரி வந்துடும். நிறைய பேத்துக்கு ஒரு சில பேர் தெரியலாம், ஒரு சில பேர் தெரியாது இல்லை, அதனால் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்யூன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோன் வைக்கணும்னா டோன் வச்சுக்கோங்க. டோன் வச்சு முடிச்சுட்டு இப்போ எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நான் கஜகஜனு வைக்கிறேன். இதுதான் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து லிமிட் வைக்கணும். லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இந்த இது உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஸ்பீக்கர் ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்செட் ப்ளூடூத் யூஎஸ்பி டெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். வயர்லெஸ் ஹெட்செட்டாக இல்லைன்னா ஸ்பீக்கராக இந்த மாதிரி கேட்கும், அதில் நீங்கள் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெட் கொடுத்துட்டு நான் ரிவைஸ் வரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோ வைக்கிறது, இந்த சவுண்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே கூட்டிடுவோம். கூட்டி வைக்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அடுத்து இதுவும் ரொட்டேட் ஆகும். அடுத்து நிறைய ரொட்டேட் ஆகிற ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ இந்த சைடு போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸு, இதில் எல்லாமே அப்ளிகேஷன் இருக்குது. ஸ்டீரியோ உங்களுக்கு என்ன தேவையோ இது வரும். டெம்போன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து லைட்டாக கிளிக் பண்ணிங்கனாலே போதும் டெம்போ வந்து. அடுத்து நம்ம பண்ணணும் ரீசெட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ டெம்போ எதுனாலும் ரீசெட் பண்ணால், இப்போ இந்த இது தனியாக பண்ணனாலும் பண்ணலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வால்யூமு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸு, ஸ்டீரியோ எக்ஸ்பேண்டு, ரீசெட் எல்லாமே இந்த அப்படி இதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேம் ஃபில்டரு பேடு இந்த மாதிரி இந்த இதில் நீங்கள் ரெடி பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பழையதுக்கு வாங்க. இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் எது கரெக்டாக இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் டெய்லி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே சேவ்னு ஒன்று இருக்கும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்பீக்கர் நான் கேட்குறேன், ஸ்பீக்கர் கொடுத்துட்டோம்னா இப்போ ஸ்பீக்கர்னு கொடுத்துட்டு ஓகே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நீங்கள் வந்துடும், எல்லாமே இதிலே செட் ஆகிக்கிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் வந்து எத்தனை சதவீதம் இதெல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆஃபு. இப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே பாய்.